ஒரு பாடல்ல சொல்லி பாருங்கய்யா, அந்த அதாவது புளிய கூட அடைக்கிடலாம், ஆமா, கடல் மேல நடக்கலாம், நீர் மேல நடக்கலாம், மனதை அடக்கி சும்மா இருப்பது ஒரு பாடல் சொல்லியிருப்பாரு. நானும் அந்த பாடல தெரிஞ்சு பாக்குறேன், தாய்மானவர்கள் எதுல வருதுன்னு தெரியல. அந்த பாடல் தாய்மானவர் பாடல்கள் எல்லாமே இருக்கு, அது கரெக்டா எந்த இடத்துல வருது அப்படின்னு டோட்டல் பாடலும் எடுக்கணும்னு பார்த்தா புரிய மாட்டேங்குது. அது வந்து தாய்மானவர் பாட்டிலே வருது. அது ஆமாங்க, தாய்மானவர் பாடல தான். வெம்புலியை அடக்கலாம், கடல் மேல் நடக்கலாம். திருமூலர்ல இருக்குமோ? திருமூலர்ல வந்துங்க, மனமது செம்மையானால் மந்திரம் அது ஜெபிக்க வேண்டியதில்லை அப்படின்னு. அதெல்லாம் வருது, அதுல ஏதாவது ஒரு பாடல்கள் இது வருமோங்கிறது பார்ப்பேன். இல்லங்க, தாய்மானவர் பாடல் அது வேதாத்தி மாறிச்சு ஒரு இதுல சொல்லிருப்பாங்க, ஒரு ஆர்டிகல்ல வந்து இருந்துச்சு அது. அப்படியா? ஆமாங்க, அதை மறுபடியும் தேடி தேடி பாக்குற அது எங்கேயுமே மாட்ட மாட்டேங்குது. ஆமாங்க. அதே போல அந்த பாரதியார் பாடல் அன்னைக்கு பார்க்கும்போது சுத்த அறிவே சிவம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் ஒரு இடத்துல. சரி, அப்படின்ற போது எதுங்க சுத்த அறிவே சிவம் அப்படின்றது அவங்க எதை மீன் பண்றாங்க? சுத்த அறிவுனா அந்த கான்சியஸ்னஸ், பிரம்மம், ஆன்மா எல்லாம் ஒண்ணுதானே. இப்போ ஆன்மாங்கிறது வேற, பிரம்மம் வேற, கான்சியஸ்னஸ் வேற, நிட்டு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பிரம்மம் நம்ம வந்து கான்சியஸ்னஸ் நம்ம சொல்றோம் இல்லையா? கான்சியஸ்னஸ் தான் உடல்ல உடலா வெளிப்படுது, மனதுல மனதா வெளிப்படுது, எல்லாமாவும் அதுவா தானே இருக்கு. ஆமாங்க, அதனால அதை வந்து நம்ம தனிப்பட்ட முறையில எடுக்கும்போது சுத்த அறிவுன்னு சொல்லிட்டு போறாங்க. அறியவே முடியாது இல்லங்கய்யா? இல்ல, அதை அறிய முடியாது, ஆனா அதுதானே ஆதாரமா இருக்கு. சுத்த அறிவுங்கிறது அதைத்தான் சொல்றாங்க. சுத்த அறிவே சிவம்னு சொன்னா அதுதான். ஆமாங்க, அது பியூர் அந்த கான்சியஸ்னஸ் தான் சிவம், கான்சியஸ்னஸ் தான் பிரம்மம். அதாவது சரி, ஏதோ நல்ல முயற்சி பண்றாங்க. இதுல என்னன்னு தெரிஞ்சுன்னா, அவங்க தடுமாறுற காரணம் என்னன்னு சொன்னா, இன்னொரு அவங்களுக்கு இன்னொரு வேலை பண்ணிடுறாங்க. சில மதங்கள் வந்து இப்போ புத்த மதத்தை நிராகரிக்கிறாங்க, அந்த சித்தாந்தத்தை நிராகரிக்கிறாங்க, இந்த துவைதத்தை நிராகரிக்கிறாங்க, விசிஷ்டாத்வைத அப்படி எல்லாம் நிராகரிக்கிறதுக்காக சில ஆர்கியூமெண்டேட்டு வரல வர்றாங்க பாத்தீங்களா? அப்படி எல்லாம் பண்ணும்போது அவங்க புலவரா மாறிடுறாங்க, புலமையை காட்டுறதுக்கு போயிடுறாங்க. அவங்க புலமையை காட்டுறத விட்டு இப்ப வந்து புத்த மதத்தை நிராகரிக்கிறாங்களே, புத்தர் அவங்களால நிராகரிக்க முடியுமா? முடியாது. இவரே இன்னும் புத்த மதத்தை, புத்த மத கருத்துக்கள் எல்லாம் நிராகரிக்கிறாரு. ஆனா புத்தரையே ரெஃபர் பண்ணும்போது உயர்வாதனை சொல்றாரு அவரு. சொல்றாரு, புத்தரை உயர்வாதனை சொல்றாரு, புத்தரை நிராகரிக்க முடியும். இப்ப உண்மையில நாம என்னன்னா, புத்தர் அடைஞ்ச நிலை வந்து எல்லாம் சரியான நிலை தானே? விளக்கங்கள்ல தானே வித்தியாசமா இது, விளக்கங்கள்ல அவருக்கு ஒரு தசையா விளக்கம். அதனால என்னன்னு சொன்னீங்கன்னா, மெய்ப்பொருளை நம்ம கனெக்ட் பண்ணி அல்லது அந்த ஞான நிலையை கனெக்ட் பண்ணும் பொழுது விளக்கங்களை பத்தி ரொம்பவும் போட்டு நம்ம அதை மண்டையை கூட உடைக்க கூடாது. ஏதோ ஒரு வகையில நம்ம இந்த இடத்துக்கு வரமாங்கிறதா முக்கியமா இருக்கணும். உதவியாவும் இருக்கும். அவங்க இப்படி இப்படி பதினேழு சுத்திக்கும் சாஸ்திரத்தை எடுத்தோம்னு முடிவு காண முடியாத சுத்தாலாம் சுத்திட்டே இருக்கிறாங்க. அவரே ஒரு இதுல சொல்லுவாரு, 10 வருஷம் 15 வருஷம் சொல்லி நம்மகிட்ட வந்து வேதாந்த கிளாஸ் படிக்கிறாங்க, படிச்சுட்டு திடீர்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு சந்தேகம் கேக்குறாங்க, ஆமா பிரம்மம் ஆன்மான்னு சொல்றீங்களா, அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்கா? இருக்கா உண்மையிலே அப்படி ஒண்ணு இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ பிறகு பாருங்க, அப்போ 10 வருஷம் ஒருத்தர் வேதாந்த கிளாஸ் படிக்கிறோம்னு சொன்னா, இப்ப நாம என்னன்னு சொல்லி சொன்னா, 1 மாசம் கூட நம்ம படிக்கல. நமக்கே வந்து அதுல என்ன உள்ள அர்த்தம் என்னங்கறது நமக்கு புரியுது கண்டிப்பா. ஆனா அவங்க வந்து 10 வருஷமும் படிச்சுட்டு புரியலன்னு சொல்லி சொன்னா, அப்ப அவங்க வந்து ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஆமாங்க, நல்லாவே
நமக்குமே அவரு வேதாத்ரி மகரிஷியிட சொல்லும் போது அவருடைய வேதாந்தம் எல்லாம் சரியா வருதுங்கய்யா. அவருடைய சித்தாந்தத்துல வரும்போது மனதை கொண்டு மனதை சரி பண்ணலான்ற போதுதான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது இப்ப அந்த நடைமுறை வாழ்ந்த யதார்த்த உண்மைகள் தான் அதை உடைச்சது. ஏன்னா ஒரு மகானாயிருந்தா அவங்களுடைய பாசிட்டிவையும் பார்க்கணும் நெகட்டிவையும் பார்க்கணும். அந்த நெகட்டிவ பார்க்கும் பொழுதுதான் நம்ம அவங்கள்ட்ட இருந்து விடுதலை ஆக முடியும்னு சொல்லிட்டீங்கல்ல, அதுதான் நல்லா இருக்கு. ஏன்னா உண்மை அதுதாங்க. ஏன் அவரு நிறைய சொல்லிட்டே வந்து அவரு அந்த இந்த இறைநிலை சுத்த வெளி சொல்லும் போது பேராற்றல் பேரறிவு பூரணம் அப்படின்னு சொல்லுவாரு. தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றல் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுப்பாங்க. சரி சரி சரி. இந்த பிரபஞ்சம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து மாயை தத்துவம்னு சொல்றாங்க, மாயா ஏற்றி வைக்கப்படுதுன்னு சொல்றாங்கல்ல. அவர் வந்து தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றல், அது தன்னைத்தானே இறுக்கி கொண்டு விண்ணா முகிழ்ந்து விண்ணிலிருந்து பஞ்சபூதங்கள் மலர்ச்சி வந்து ஜீவ பரிணாமத்துக்கு வந்து ஆராதனை முடிப்பாரு. ஆமா, இப்ப அதாவது இப்போ நாம வந்து டேபிள உட்கார்ந்துருக்கிறோம். ஆமா, டேபிள உட்கார்ந்துருக்கும் போது சாப்பாடு சர்வ் பண்றாங்க, நமக்கு வேண்டியதை எடுத்து சாப்பிடுறத விட்டுட்டு நம்ம எந்த படிக்கட்டுல எப்படி எல்லாம் ஏறி வந்தோம்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எந்தபடியாவது இருந்துட்டு போட்டோம், இருந்துட்டு போட்டோம். அது இப்ப அதெல்லாம் நமக்கு தேவையில்லல்ல. அது நம்ம இப்ப நமக்கு வந்து இப்ப இருக்க வேண்டிய டைனிங் டேபிள் உட்கார்ந்துருக்கிறோம். இப்ப நம்ம வந்து என்ன வந்து அது பிரபஞ்ச ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு நாம எங்க இருந்து புறப்பட்டோம், இறை ஆற்றல் வந்து எந்த காந்த களத்துல இருந்து எந்த களத்துக்கு வந்ததுன்னு எல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு நடந்து அதனால நமக்கு எந்த லாபமும் இல்ல பாத்தீங்களா. ஒண்ணு இல்ல, ஒண்ணு கிடையாது. அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா சாப்பாட விட்டுற வேண்டியிருக்கும். விட்டுற வேண்டியதான், பழையபடி கீழே போய் படிய படியில ஏறி இறங்கிட்டு தான் இருக்கணும். சாப்பாட முடிச்சுட்டு வேணா படி எங்கெல்லாம் ஆரம்பிக்க எத்தனை படி ஏறுது எத்தனை படி இறங்குதுங்கறதெல்லாம் கணக்கு எடுங்க. அது வேற சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க. அது அந்த வேலையை வேணா செய்யுங்க, செய்யலாம். சாப்பாட்ட போட்டுறாதுங்க, அவ்வளவுதான். ஆமாங்க, ஆமாங்க. அதே போல அந்த ஜீவ ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டியில மறுபடியும் மறுபடியும் அந்த கருத்துக்கள் நல்லா இருக்கு. உண்மைதான், ரொம்ப டீப்பா போகும்பொழுது அகத்தளவுல மனம் வந்து பைத்தியம் அவ்வளவுதான். இது உங்களுக்கு ஒரு காக்கு, நான் ஒன்னு ஒண்ணு அனுப்பி விட்டாங்க, அது வந்து சேர்ந்ததா? வந்துருச்சீங்க, இவரு ஜீவமணி அனுப்பிச்சு வந்துருச்சீங்க. சரி சரி, அவரு அவர் மூலமா தான் சொன்னாங்க. வந்துருச்சு வந்துருச்சு, அதை படிச்சுட்டு. சரி சரி சரி, ரொம்ப கிளியரா இருக்கு. அது அகத்தளவுல அது அவ்வளவுதான். இப்ப வந்து என்ன சொன்னா, நாம என்ன சொல்றோமோ அது அவங்க குடுக்கற பிளேட்ல போடுறோம், அவ்வளவுதான். மற்றபடி அதுக்காக நம்ம அத வந்து நம்ம ரிலே ஒரு இரவல் வாங்கிடுறோம், அவங்க பேரை இரவல் வாங்கிட்டு நம்ம ஸ்டஃப உள்ள நிரப்பிடுறோம், அவ்வளவுதான். உண்மைதானே, உண்மைதானே. நல்லா இருக்கு அது. ஏன்னா அது நீங்க அந்த புக்கு போடும்போது எல்லா பிராண்டா போடும்போது நல்லா வரும். யாரு, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த அக்கு ஹீலர்னு ஒரு ஆர்டிகல் பண்ணாங்க. உண்மையிலேயே அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தான் கொண்ட ஒரு கருத்து, தான் கொண்ட அந்த கொள்கை தான் சரி அப்படின்னு இந்த வரட்டு பிரிவாதம்னா வேதாந்தத்தை பிடிச்சிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த புக்கு போய் கிடைச்சதுன்னா நிச்சயமா என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையாவது அவங்க ஒரு எட்டு பாப்பாங்கல்ல. ஒண்ணு அவங்க நம்மள கோமா கூட பாக்கலாம், அல்லது சாந்தமா எப்படியோ கோமா பார்த்தா கூட விஷயம் போய் கிடைச்சிருக்கல அவங்களுக்கு. எப்படியோ அவங்களுக்கு போய் கிடைச்சிருக்கல. சரி, ஏன்னா அவர் சொல்ற மாதிரி 15 வருஷம் 20 வயசு வரைக்கும் வேதாந்த கிளாஸ் படிச்சுட்டு ஒண்ணுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குனால விசுவாசம் நினைச்சிருச்சுன்னா கடைசி வரைக்கும் அந்த அந்த தேடிட்டு இருக்கிற அந்த தேடுதல்ல இன்னும் மனச கடந்து அதோட நம்ம அடையணும் அடையணும்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. ஒரு விரக்தி நிலை, வெறுப்பு நிலைக்கு வந்தவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்க வந்துருவாங்க. அப்படி அந்த நிலைக்கு வரணும், அந்த விருப்பு அந்த விரக்தி நிலை வரைக்கும் வந்துட்டான்னா ஓகே.
ஆமாங்க, வந்துருவாங்க வந்துருவாங்க. இப்போ நமக்கு அந்த இப்போ எனக்கு வந்து நீங்க சொன்ன பிறகுதாங்க அந்த ஆனந்த அனுபவம் அப்படின்றது நீடித்த இன்பம் நிலைத்த இன்பம் வேணும்னு செஞ்சு அதுவே உடல் முழுவதும் மனசு முழுவதும் ஆக்கிரமிச்சு அதுல இருந்து விடுபட்டு வெளியே வர தெரியாம அந்த அந்த வியூகத்துக்குள்ள அந்த இவரு போய் மாட்டிக்குவாங்க இந்த சக்கர வியூகத்துக்குள்ள. அந்த கீதையில இதுல அந்த அபிமன்யு மாற்றுறது அபிமன்யு மாட்டிக்கிற மாதிரி தானே நானே மாட்டிட்டு இருந்தேன். எனக்கு அது யாரும் சொல்லவும் இல்லை, இதுதான் ஆனந்த நிலை அனுபவ நிலை கிடைச்சிருச்சு. உடலும் 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்குது, மனசும் 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்குது. இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எப்படின்றது சொல்லி கொடுக்காம தானே அது அது பெரிய துன்பமா தானே. அது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அது எனக்கு தெரியலையே. நீங்க சொன்ன பிறகுதான் ஓ ரைட்டு ஆமா அது ஆனந்த அனுபவம் நீடித்த இன்பம் நிலைத்த இன்பம் கிடைச்சா இப்படிதான் இருக்குங்கிறத வந்து இப்போ அது பட்டறிவா தெரிஞ்ச பிறகுதானே விடுதலை அதுல இருந்து பெற முடிஞ்சது. இல்லைன்னா கடைசி வரைக்கும் இதுலேயேதான் போராடிட்டே கடந்திருக்கணும், சொல்லவும் மாட்டாங்க கடைசி வரைக்கும். கடைசி வரைக்கும் அப்படியேதானங்க போயிருக்கணும். ஏன்னா அது நீங்க அந்த அந்த ஞானப்பட்டத்துல அந்த கேள்வி கேட்டிருப்பாங்க, ஞானம் பெற்ற பிறகு என்னன்னா ஒரு பெரிய ஒரு பாரம் இறங்கின ஃபீலிங்னு போட்டிருந்தீங்கல்ல, அது அப்படியே நான் அனுபவிச்சேன். நீங்க அது ஒரு வார்த்தை ஒரு ஒரு எதுவுமே மறவே இல்லை எனக்கு. உங்களுடைய அந்த அனுபவத்தை வந்து அப்படியே 100% எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சது அதுல. சரி சரி. அப்படின்ற போது அப்பாடா அப்படின்னு சொல்லி, ஏன்னா அது நமக்கு போய் ரொம்ப நெருங்கி கேட்கும் பொழுதும் அவங்க என்ன சொல்லிடுவாங்க, நம்ம போய் கேட்கறோம் நாங்க கேட்பேன் ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க, நீங்க பண்ற தியானம் பத்தல இருந்து போயிடுவாங்க. 7 மணி நேரம் 8 மணி நேரம் தியானம் பண்ணிட்டு போனாலும் நீங்க பண்ற தியானம் பத்தலன்றாங்க. அப்புறம் என்னடா அது இவ்வளவு நேரம் தியானம் பண்ணி பத்தல அப்படின்னா என்ன பண்றது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எப்படியேதான் நீங்க போயிட்டு. அதனால இது நிறைய உண்மையிலேயே அந்த ஒரு ஆதங்கமும் ஒரு 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 விரக்தி நிலைக்கு வர்றவங்களுக்கு இது கிடைக்கும் போது கண்டிப்பா நிறைய பேருக்கு பலன் கொடுப்பாங்க.